வெல்கம் டு சென்பாஸ் கிச்சன். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் செய்ய போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம சேனலில் எறா குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன், கால் டீஸ்பூன் வெந்தயம், கால் டீஸ்பூன் ஜீரகம். இது நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். தக்காளி வதங்குறதுக்கோசரம் கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன், ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஒரு அஞ்சாறு பல் பூண்டையும் போட்டு இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ஒரு அரை வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதோட போட்டு வதக்கிக்கணும். இப்போ வந்து எறாவையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கிறோம். நல்லா இதுமாரி வதக்கிக்கணும். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். குழம்பு மிளகாய்த்தூள் 4 டீஸ்பூன் போட்டிருக்கேன், அதோடு சேர்த்து நல்லா பிரட்டி எடுத்துக்கணும். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா எல்லாத்துக்கும் எல்லா காயிலையும் படுற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி இதில் ஊற்றிருக்கேன், இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதி வரும்போது ஒரு முருங்கை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்து நல்லா வேக வைக்கிறேன். நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்மளுக்கு வாழைக்காய் முருங்கைக்காய் எறா போட்ட குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
இந்த டிஷ்ஷை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். நன்றி.